ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் லோகநாதன். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி தமிழ் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் டெக்ஸ்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா, நமக்கு வந்து தமிழ் ஃபான்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் நம்ம சிஸ்டமில். அப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலைன்னா ஆல்ரெடி நம்ம சிஸ்டமில் இருக்க இங்கிலீஷ் ஃபான்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு தமிழ் ஃபான்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி தமிழ் ஃபான்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், freetamilfont.com அப்படிங்கிற வெப்சைட். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் ஃபான்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஃபான்ட்ஸுக்காகவே வந்து இந்த வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூணு வகையாக இருக்குது ஃபான்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு யூனிகோட் ஃபான்ட், நார்மல் ஃபான்ட், ஸ்டைலிஷ் ஃபான்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் நீங்கள் ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணாலும் அதில் வந்து கிட்டத்தட்ட 20 பேஜ் 21 பேஜுக்கு வந்து ஃபான்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே நிறையா ஃபான்ட்ஸ் வந்து இருக்குது, ஸ்டைலிஷ், அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஃபான்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஏதோ ஒரு ஃபான்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ நான் இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறேன் இந்த ஃபான்ட்டை. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கோடு வந்து டைப் பண்ணிங்கன்னா 81799. ஸோ இந்த நம்பரை வந்து இங்கே இருக்க நம்பர் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபான்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி, கேப்சா மாதிரி. ஸோ நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ சேவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஃபான்ட் டவுன்லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஃபான்ட் வேணாலும் நீங்கள் ஈஸியாக ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நமக்கு ஜிப் ஃபைலாக வந்துருச்சு. இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட 7-zip எக்ஸ்ட்ராக்ட் இல்லைனா அதுவும் நான் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 7-zip போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் டூ இந்த ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இருக்க எல்லா ஃபான்ட்டும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஒரு டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நியூ காம்போசிஷன் வந்து இங்கே ப்ராஜெக்ட் பேனலில் ரைட் கிளிக் பண்ணி நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு இங்கே காம்போசிஷன் பேனலுக்குள்ளே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட் லேயர் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நமக்கு வந்து நார்மலாக இங்கிலீஷ் ஃபான்ட் தான் வந்து இருக்கும். இதை வந்து டெலீட் பண்ணிடுவோம். ஸோ டெலீட் பண்ணிட்டு இங்கே வந்து எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேரக்டர், இந்த மாதிரி எல்லா டேபும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் அப்படிங்கிற ஒரு டேப் வந்து இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து விண்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபான்ட் ஸ்டைல் வந்து வரும். ஸோ இதில் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஃபான்ட் நேம் இந்த சைடு, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபான்ட்டோட ஸ்டைல் என்ன ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ உங்களுக்கு தமிழ் லெட்டர்ஸாக இருந்துச்சுன்னா தமிழ்லேயே உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து ஒரு ஃபான்ட் தமிழ் ஃபான்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படியே. ஸோ உங்களுக்கு வந்து டைப் பண்ணால் உங்களுக்கு வந்து தமிழ் லெட்டர்ஸ் வந்து வரும். ஸோ இது தமிழ் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு டைப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா இதோட கீபோர்ட் லேஅவுட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதாவது இதில் இமேஜஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து இது கீபோர்ட் லேஅவுட். ஸோ ஒவ்வொரு லெட்டர்ஸும் வந்து எந்தெந்த எந்தெந்த கீஸில் வந்து இருக்குது. ஸோ கீழே இருக்க இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேப்ஸ் லாக் பட்டனை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வர லெட்டர்ஸ். கேப்ஸ் லாக் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேல் இருக்க இந்த தமிழ் லெட்டர்ஸ்லாம் வரும். இந்த கீபோர்ட் லேஅவுட் வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் டைப்பிங் வந்து ஈஸியாக வரும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் ஃபில்மி எஃபெக்ட்ஸ்.